Hi friends, welcome to Luna's Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்னோட Friday routine and Saturday and Sunday. So 3 days நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். First ஆரம்பிச்சோட பால் பாயாசத்தோட ஆரம்பிச்சிரலாம். So Friday இல்லையா? So sweet கண்டிப்பா நான் இன்னைக்கு செய்வேன். ஸோ அதனால் பால் பாயாசம் அன்னைக்கு செஞ்சுருக்கேன். ஸோ நைட்டு தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி காலை ஃபுல்லாக ஃபாஸ்ட்டிங்கு. ஸோ நைட்டுக்கு வந்து சாப்பாடு செஞ்சிடலாம் சொல்லிட்டு ஒரு ஈவினிங் ஆட்டு தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ நைட்டு சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பாயாசம் செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து சூடாக செஞ்சு சாப்பிடல சொல்லிட்டு சர்ச்சு முடிஞ்சு வந்து தான் செஞ்சேன். ஸோ சாதம் வடித்த தண்ணி இருக்குது, நெய் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, சாப்பாடு சுட சுட ரெடியாக இருக்குது. ஸோ எங்களுக்கு 6:30 தான் சர்ச்சுக்கு போனோம். ஸோ வீட்டுக்கு 8:30 வந்திருக்கோம். ஸோ ரசம் இருக்கு, எல்லாமே சமையல் செஞ்சு வச்சுட்டு போனேன். வந்து வந்து பாயாசம் மட்டும் நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ சாம்பார் வந்து காயெல்லாம் போட்டு ஒரு 4 காய் போட்டு சாம்பார் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப வாசனையாக இருந்தது திறந்தோடனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரியலே ஒரு 3 எண்ணெய் செஞ்சுருக்கேன், கூட்டு பொரியல்லாம் சேர்த்து. ஸோ கோஸு, பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு, நல்லா தேங்காய் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. 3 பொரியல் செஞ்சுருக்கேன். ஸோ வந்து மாமா காலைல வேலைக்கு போனனால ஸோ நைட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு பிளேட்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. நான் சாப்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி விலை இருட்டாக இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். ஸோ வந்து நாங்கள் நைட்டு தான் சாப்பிட போகிறோம். சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் ஒன்று பண்ணப்போறேன். ஸோ அது உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ மீதம் என்னெல்லாம் இருக்குது, எல்லாத்துலேயுமே மீதம் இருந்துச்சு. ஸோ இதான் நான் சொன்ன ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா சாம்பார் நல்லா மீதி இருக்கு இல்லையா. ஸோ எல்லா பொரியலையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சோன்னா நாளைக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா பொரியலும் உள்ளே போட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்த நாள் காலையிலையும் சூடு பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே அப்பா சொல்லிட்டாங்க நாளைக்கும் சாப்பிட்டுனும் பகலில் சாப்பிட்டு காலி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு நைட்டும் நாங்கள் சாதம் தான் சாப்பிட போகிறோம். ஸோ வந்து ரொம்ப பொங்கல் குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும். ஸோ பாலும் அப்போ தான் வந்துச்சு, சூடு பண்ண வச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து வெண்ணி, அதாவது கெட்டில் வந்து வெண்ணி வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன் குடிக்கிறதுக்காக. ஸோ ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் போது நல்ல தண்ணியாக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சு வர நல்லா கட்டியாயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது பால் பாயாசம். ஸோ பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால்லாம் நல்லா சூடு பண்ணியாச்சு. குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கேன், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா. நிறைய காய் இருக்குது, பருப்பெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா வாசனையாக இருந்தது. அடுத்த நாள் சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மீதம் இந்த சாதம் வடித்த தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதோட சேர்த்து கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெயில் காலம் நல்லா ஆரம்பிச்சிச்சு. காலை நாளைக்கு நல்லா உப்பு போட்டு குடிச்சிக்கலாம் காலையிலன்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன். ஸோ பாத்திரம்லாம் நல்லா கழுவி கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நிறைய சமையல் பண்ணியிருந்தேன், அதனால் அப்படியே போட்டுட்டு தூங்கிட முடியாது, ஏன்னா அங்கங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இனிப்பு வேற செஞ்சேன் இல்லையா. ஸோ வந்து நல்லா விம் லிக்விட் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ வந்து நாங்கள் தூங்க அப்புறம் பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாயாசம் ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எப்படிடா இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருந்தான். ஸோ பால் பாயாசம்னா ரெண்டு பேருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நானும் அடிக்கடி செஞ்சிருவேன், ரொம்ப சிம்பிள் இல்லையா அதனால. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, வடித்த தண்ணி, சாதம் வடித்த தண்ணியில் வந்து ஸோ அதில் உப்பு போட்டு அந்த தண்ணியை நல்லா ஆற்றி நல்லா குடிச்சிக்கிறோம். ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் குடித்தோம். ரொம்ப நல்லா வயிறு வந்து நல்லா கூலிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு இதுதான், நமக்கு நல்ல சத்தான ஒரு ஆகாரம் தான் சொல்லணும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு டம்ளர் குடித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து செல்ஃப் வந்து ரொம்ப கலைஞ்சிருச்சு. என்னென்னா திங்ஸ் வந்து ஒரு 6 டப்பா தான் வாங்கினேன், அதை அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை அங்கேயும் மாற்றி இங்கே மாற்றி கிச்சன் ஷெல்ஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப குலைஞ்சிருச்சு. ஸோ வந்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹவுஸ் ஓனருக்கு வந்து பனானா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நான் தொங்க போட்டிருக்கேன், இன்னும் பழுக்க ஒரு 2 ஆகும். ஸோ இப்படி தான் இருக்குது கிச்சனோட கோலத்தை பாருங்கள், கிச்சன் ஷெல்ஃபே அப்படியே கலைஞ்சிருச்சு.
அரேஞ்ச் பண்ணிடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் மோஸ்ட்லி இப்போதைக்கு வச்சிருக்கேன். ஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஃபியூச்சரில் வந்து மாற்றலாம் ஒரு ஐடியா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து ஒரு கோதுமையோட இந்த பிளாஸ்டிக் பேப்பர் தான் விரிஞ்சு அது விரிச்சு அது மேலே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூஸ் பேப்பரே விரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் விரிச்சு அதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணிடலாம் சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து வேலை செய்யும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் ஸோ நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். முதல்ல தூசி ஏதாவது இருக்கும் சொல்ல நல்லா ஒரு ட்ரை துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு கரப்பான்பூச்சி சாப்பிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் நல்லா கீச்சி விட்டுக்கிறேன். பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் அதுக்காக தான். ஸோ வந்து நியூஸ் பேப்பர் வந்து நல்லா விரிச்சிடலாம். விரிச்சுட்டு ஒவ்வொரு டப்பாவாக வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு வந்து எடுக்க வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. ஸோ பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படி இப்படின்னு வச்சு பார்த்துட்டு தான் சரி லாஸ்ட்டாக இப்படி வைக்கலாம் அப்படின்னு எனக்கு செட் ஆச்சு. ஸோ நீங்களும் அப்படிதான் உங்கள் கிச்சனில் உங்களுக்கு எடுக்க எது வசதியாக இருக்கும் எது வச்சா அழகாக இருக்கும் அப்படி பார்த்துட்டு நீங்களும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக நான் வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டு பெரிய பாக்ஸு மூணும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ வந்து அதுவும் கொஞ்சம் ஹைட்டாக தெரியுதுக்காக அதுக்கு அடியிலையும் ஒரு சோப்பு டப்பாவோட நல்லா பெருசாக இருந்த அந்த பாக்ஸ் வச்சு அதையும் கொஞ்சம் ஹைட் கொடுக்குற மாதிரி வச்சுட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு செட்டாக வர சின்ன சின்ன பாக்ஸ்லாம் அதுக்கு மேலேயே வச்சுட்டேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கிளாஸ் பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் டப்பால வந்து நான் வச்சுட்டேன். தவறி கூட விழுந்துடக்கூடாது இல்லையா அதனால. ஸோ ஹைட் கிடைக்கிறதுக்காக அந்த டப்பாவுக்கு மேலே வந்து அந்த பெரிய பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கே நல்லா லுக்காக இருந்தது. ஸோ கீழே உள்ள ஷெல்ஃபும் உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கீழே உள்ள ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிண்ணம் டம்ளர் இதேமாரி ஐட்டம்லாம் நான் வச்சுருப்பேன். ஸோ அதையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எப்படி குழஞ்சிருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது, இதை ஆர்கனைஸ் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ மேலே ஃபுல்லாமே பரிசுலேருந்து சின்னதாக பார்த்து சில்வர் பாத்திரம் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அங்கே ஃபிஷ் எதுவும் ஃப்ரை பண்ணால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து அங்கே இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே பிளாஸ்டிக் தான் இப்போதைக்கு. ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம், நம்ம சில்வர் இல்லைன்னா கிளாஸ்வேர் ஏதாவது வந்து போகலாம். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் ஐட்டம்னால விழுந்துடக்கூடாது தவறி கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மசாலா ஐட்டம் மட்டும்தான். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இதெல்லாம் செட்டாக வாங்கினது. ஸோ அதுக்கு மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து கொஞ்சம் ஒயர் எடுத்து பார்க்குற மாதிரி கீழே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ நான் ரெண்டு பாக்ஸில் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து மச்சலை காய வச்சுருக்கேன், பருப்பும் எல்லாம். ஸோ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நான் ஃபில் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. கீழ் ஷெல்ப்பு பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன பாத்திரங்கள் வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கிண்ணம் அப்புறம் இந்த மிக்ஸி ஜார் இருக்கிறதெல்லாம் ஸோ கழுவி வச்சுருக்கேன். அதுவும் கூட வைக்கணும் எடுத்து இப்போதைக்கு இப்படி தான் வச்சுருக்கேன். மேலே ஃபுல்லாமே இதில் வந்து கரம் மசாலா சம்மந்தமானது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ கடுகு வெந்தயம் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை வந்து இதில் வச்சுட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ஸோ சின்ன சின்ன காப்பித்தூள் டீ தூள் அதே மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ வத்தல் இதே மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. புளி வந்து இந்த பாக்ஸில் இருக்கும், வேணும்னா எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதுவுமே ஈஸியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோகோல் அட்டையில் வந்து கீழே வந்து டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஐட்டம் செட் பாத்திரம் அப்புறம் ஒரு ஹார்ட் பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ நீட்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது, பக்கெட்ஸு. ஸோ இதெல்லாமே நிறைய இருக்கும்ல பல்க், அதெல்லாம் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சுகரு, கோதுமை, பச்சரிசி, உளுந்து. ஸோ அதே மாதிரி ஐட்டம்லாம் அதில் இருக்கு. ஸோ இதில் வந்து கொண்டைக்கடலை இருக்கு. ஸோ எல்லாமே இப்படிதான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு.
So self வந்து arrange பண்ணியாச்சு இன்னைக்கு கொஞ்சம் கலஞ்சிருந்தது இந்த புது box வாங்கனனால மாத்தி மாத்தி வச்சிட்டு இருந்தனா சோ கொஞ்சம் கலஞ்சிருச்சு அப்படி ஷெல்ஃப் சோ அதனால உடனே அரேஞ்ச் பண்ணாதான் வேலை ஓடும் சொல்லிட்டு இன்னைக்கு சாட்டர்டே வேறயா சரி அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டே இப்போதைக்கு சூப்பரா இருக்கு சோ நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே फ्रेंड्स சோ வீட்டு பக்கத்துல உள்ள லேண்ட்ல எல்லாம் வந்து फ्लैट போட போறாங்க போல சோ அதுக்குள்ள வர்க்லாம் நடந்துட்டு இருந்துச்சு சோ ஜேசிபி லாரிலாம் வந்துட்டு இருந்தது சோ வந்து பசங்க வந்து அந்த பாத்துட்டு இருந்தாங்க நானும் படிக்கட்டல உட்கார்ந்து சோ அப்படியே எடுத்தலாம் சொல்லிட்டு மெதுவா அம்மா வீடியோ எடுமா சொல்லிட்டு தம்பி தான் சொல்லிட்டு இருந்தா சோ அதனால எடுத்துட்டு இருந்தேன் சோ நெக்ஸ்ட் வந்து சண்டே சோ சண்டே வந்து நான் ஆஃப்டர்நூன் வந்து என்ன லஞ்ச் பண்றேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் சோ வந்து தேங்காய் சாதம் வச்சு காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம் ஸோ கரம் மசாலா எல்லா ஐட்டமுமே அதில் சேர்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஸோ நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு விரல் நீட்டத்துக்குள்ள இஞ்சி நல்லா நச்சு சேர்த்துக்கிட்டேன் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்படியே சிம்பிளாக செய்யலாம்னா நான் காயெல்லாம் சேர்த்து செய்வேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ கேரட் பீன்ஸ் அப்புறம் பச்சை பட்டாணி இது மூணுமே இருந்தது ஸோ அது மூணுமே நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இதையுமே நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ ரொம்பலாம் வதக்க வேண்டாம் கருகிற அளவு அந்த பச்சை ஸ்மெல் போனாலே போதும் ஸோ தேங்காய் சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காரம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் ஸோ ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கு அதுக்கு நாலு டம்ளர் தேங்காய் பால் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நாலு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் நல்லா இனிப்போட லைட் உரப்போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் பால் வந்து ஒரு நாலு டம்ளர் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இளநி தேங்காய் மாதிரி இருக்கும் சொல்லுவாங்கல்ல அதுக்கப்புறம் ரொம்ப வழுக்க தேங்காய் அப்படி கிடையாது இளநி மாதிரியே இருக்கும் அந்த டேஸ்ட்ல இருக்கும் இல்லையா அந்த தேங்காய்னா பால் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி தேங்காய் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருக்கு வந்து நான் வத்தல் பொடி ஒரு ரெட் சில்லி பவுடர் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் உப்பு வெண்ணெய் கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ரோட்டோடத்துலலாம் விற்பாங்க சும்மா 20 ரூபாய்க்கு ஒரு கொஞ்சமாக தருவாங்க ஸோ அந்த டேஸ்டில் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு 4 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிதமான தீயில வச்சு ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கார சாரமாக நல்ல கலர்ஃபுல்லாக காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டு வரோம் ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து இப்படி தான் போச்சு சண்டே லஞ்ச் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அம்மா செஞ்சீங்கல்ல பால் பாயசம் அது எனக்கு வேணும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க யார் அப்பா பையன் பாப்பா மூணு பேருமே கேட்டாங்க ஸோ பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருந்துச்சு ஸோ மறுபடியும் அகெயின் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பாயாசம் தான் ஸோ பாயாசத்தில் ஆரம்பிச்சு பாயாசத்துலேயே முடிச்சாச்சு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு தேங்க்யூ பாய்